உங்களோட மனசுக்குள்ள போய் அதுக்குள்ள என்னென்ன ஒளிஞ்சு வச்சிருக்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நான் இப்ப வெளியே எடுத்து கொண்டு வந்து அந்த சீக்கிர எல்லாம் நான் இப்படி அதெல்லாம் விட்டுருங்க பர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னீங்களே மனசுக்குள்ள போயிருங்க போதுங்க அதெல்லாம் எடுத்து அப்படி பிழிஞ்சு நான் மக்களுக்கு தூக்கி கொடுக்க போறேன் தூக்கி தூக்கி கொடுக்கறது இல்ல தூக்கி போட போறேன் பண்ண போறீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன் எல்லாருக்குமே இப்ப பாரு என்ன கேள்வி எல்லாம் கேட்க போறேன்ட்டு உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியணும்னு நான் ஃபீல் பண்றேன் எனக்கு மட்டும் இல்ல நம்ம அன்பே ஆடியன்ஸுக்காக சோ நான் கேட்கலாமா விராட் ஆக்டரை பத்தி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா விராட் விராட் வந்து ஒரு போட்டோகிராஃபர்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு இமேஜினேஷன் இருக்கும் ஒரு விஷயம் பார்த்த உடனே அது பிடிச்சிருச்சுன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போய் அந்த எப்போ வர வேணும் திரும்பி அந்த அது எப்போ பார்ப்பேனோ எனக்கு தெரியல ஸோ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி ப பழக்கம் அதுவே வர 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 அந்த ஹேபிட் ஜாஸ்தி ஆகிடுச்சு கையில் ஏதாவது ஒரு சின்ன கேமரா இருந்தாலும் அது எதாவது ஒரு ஃபோட்டோ இல்லை சின்ன ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு ஃபோர் ரவுண்டில் ஏதோ வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிறைய பேஷன் இருந்துச்சு யூ கேன் சே த பேஷன்னு ஸோ அது சின்ன வயசுல இருந்துச்சு இந்த ஒரு ஒன் இயர் கேப்ல நிறைய ஃபோட்டோகிராப்ஸ் ஒரு அழகான பொண்ணோட நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துன்னு கேள்விப்பட்டேன் யார் அந்த அழகான பொண்ணுன்னு தெரியலயே கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆமா அது நீங்க தான் தேங்க் யூ அண்ட் தேங்க் ஸோ மச் எனக்கு என்கிட்ட இருந்த ஒன்னே ஒன்னு மாடல் எங்க தான் அது ஒரு ஃப்ரீயா தானே ஃபோட்டோஸ் எல்லாம் சொல்ல வந்தேன் ஒரு பைசாவும் எடுக்காம எனக்காக உங்க டேட்ஸ் கொடுத்துட்டு

இது வந்து உனக்கு பட் அது ஓப்பன் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இருந்ததுல அந்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்றதுக்கு பட் வென் ஐ கம் டு யூ அண்ட் டிஸ்கஸ் வித் யூ யூ ரீ லீவ் லிட்டர்லி கேம் தட் கரேஜ் கரெக்ட் அந்த பேஜ்ல அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் பிக்சரு உன்னோட பிக்சரு நீ காஃபி வச்சுக்கிட்டு குடிச்ச மாதிரி ஒரு இது ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தட் அது இன்னும் அந்த பேஜ்ஜென் பண்ணணும் நீங்கள் டேட்ஸ் கொடுக்கணும் நீங்க போஸ்ட் கொடுக்கணும் அப்போதான் ஆல்ரெடி ப்ரையராட்டா கொடுக்க முடியும் சார் திஸ் இஸ் மை போட்டோகிராபி ஜோனி ஜார்

ப்ளெஸ்ஸிங்ன்னு சொல்லலாம் பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அது அதுக்கு கரெக்டாக டைம் கொடுக்க முடியல அந்த ரியாஸ்ன்னு சொன்னேனே மா மார்னிங் எழுந்திரிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது சாதகம் 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 எஸ் எஸ் அது பண்ண முடியல ஸோ ஏதோ யாராவது திடீர்னு பாடுங்கன்னு சொன்னால் பாடுவேன் பட் ஹை ரொம்ப ஹை பீச் போக முடியாது ஸோ அது கொஞ்சம் பாலிஷ் பண்ணனும் இப்போதைக்கு என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து இட்ஸ் ஆன் ஆக்டிங் பிகாஸ் அதுதான் இப்போது மை பிரெட் அண்ட் பட்டர் இப்போது பட் எஸ் இன் ஃப்யூச்சரில் அதுவும் ப்ரொஃபஷனாக எடு எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது சூப்பர் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணும்னு ஃபீல் பண்ணுறேன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா குக்கிங் வந்து பொண்ணுக்கு மட்டும் கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு ஒர்க்கு வந்து சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக வந்து பொண்ணுங்க மட்டும்தான் சமைக்கணும் சமையல் அறையில் வந்து பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கணும் பசங்க போகவே கூடாது அப்படி போனால் கேர்லி ஆகிடும் இல்லை அது நல்லது இல்லை எல்லாம் சமைப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் நீங்க பார்த்தா நலமகராஜான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்போ சமைக்கிறது ஆம்பளை தான் ரொம்ப போய் நீங்க ரொம்ப ரசிச்சு சமைப்பீங்க அன்பேவா செட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குக் பண்ணி எடுத்துட்டு போகும்னா நியூஸ் எனக்கு வந்துருச்சு ஓகே இதுக்கு முன்னாடி நான் ஒரு மகான் கிரேட் பர்சன் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணேன் அவர் சொன்னார் குக்கிங்ன்றது ஒரு ஆர்ட்னு ஸோ நானும் அதுக்கு அக்ரி பண்ண போறேன் குக்கிங் இஸ் ஆர்ட் அது யார் வேணாலும் பண்ணலாம் அண்ட் எஸ் எனக்கு பர்சனலி குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபை கொடுக்குற ஒரு வொர்க் அது எனக்கு அது அது என்ன தெரியல அந்த கெமிஸ்ட்ரி உப்பு இப்படி போட்டு இப்படி சமைச்சு அண்ட் சமைச்சு நான் சாப்பிட்டத விட அது மத்தவர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவர் சொல்லணும் மத்தவருக்கு சர்வ் பண்றதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் வேற எங்கயும் இல்ல சோ அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி மெயின் பினெஸ் எனக்கு குக்கிங் தான் அன்பே வைஸ் ஜஸ்ட் மை டைம் பாஸ் அவ்வளவுதான் அப்படி சொல்றீங்களா ஜோக் பண்ணேன் பட் பியூச்சர்ல இன்னும் அது அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க என்னோட பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இப்போது வேணாம் சரி இப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் யூனோ எனக்கு இங்க ஒரு செவன்த் சென்ஸ் எல்லாம் இருக்கு எயித்து நைன்த் சென்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்க பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் நான் உங்ககிட்ட கேட்க போறேன் ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சர் சொல்லலாம் நீங்க வேற எனக்கு ஒரு வேர்டுல ஆன்சர் சொல்ல சொன்னீங்க பட் நான் உங்களுக்கு வந்து கன்சிட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு சென்டென்ஸ் தான் ஆன்சர் பண்ணலாம் சூப்பர் ஓகேவா லவ் சாக்ரிஃபைஸ் லவ் இஸ் ஆல் அபவுட் சாக்ரிஃபைஸ் எஸ் உனக்காக நான் என்ன விட்டு கொடுப்பேன் எனக்காக நீ என்ன விட்டு கொடுப்பேன் தட் இஸ் லவ் ஓகே மேரேஜ் ஆ எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் லவ் அது ஓ நல்லா சொன்னீங்க பீச் பீஸ் பீச் பீஸ் நான் ஏ பீச் கேட்டேன்னு நீங்க கேட்கவே இல்லையே எனக்கு அது பிடிக்கும் அதனால தான் எப்படி கண்டுபிடிச்சாரு பாருங்க எனக்கு இங்க இருக்கு ஆமா ஒரு सेलिब्रिटी இன்டர்வியூ பண்ணும்போது வரும்போது அவ பத்தி ஹோம்வொர்க் நல்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க வெரி குட் थैंक यू அப்புறம் பிரியாணி

ஆம்லேக்கும் பூமிக்கா மாதிரி ஒரு வைஃப் வேணும்ன்ற மாதிரி ஒரு எல்லா குவாலி குட் குவாலிட்டிஸும் இருக்கிற ஒரு பொண்ணு வரும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஏன் இல்லன்னு எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஒரு வருத்தப்படுற மாதிரி ஐயா அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டு வெரி இன்டெலிஜென்ட் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எஜுகேட்டட் கிளாஸ் இனோசென்ட் சம்டைம்ஸ் இடியட் சரி ஓகே இந்த இன்டர்வியூங்கே முடிஞ்சிருச்சு இடியட் இன் தி சென்ஸ் இட்ஸ் இஸ் a so very sweet so, so

இங்க ரிப்போர்ட்டர் தான நீங்க இங்க உட்கார்ற ஸ்டைல் பார்த்தாலே இங்க யார் செலிபிரிட்டி இங்க யார் இது என்ன ரிப்போர்ட்டர்ன்றதே தெரியல எனக்கு ஓகே சார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஃபீல் பண்றேன் வாவ் சவுண்ட் குல் சார் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பாடி ஃபிட்டா இருக்கணும்னு ஃபீல் பண்றீங்க டைட் எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா இல்லையா நடுவுல வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருச்சு லைக் நாட் லைக் நெகட்டிவ் மாதிரி இல்ல இந்த மேல கன்சர்ன் இருக்கிற மாதிரி தான் ஏன் வரும்னு இவ்வளவு வெயிட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படி சொன்னாங்களா நிறைய பேர் சொன்னாங்க நான் பார்க்கல நான் பார்க்கறேன் बिकॉज நான் सेलिब्रिटीங்க நீங்க ரிப்போர்ட்டர் சரி ஓகே சார் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் இல்ல ஜோக் பண்ணேன் நான் பாத்துர்க்கேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சொன்னாங்க ஏ நிறைய வெயிட் போட்டு போடிங்க ம் முன்னாடி மாதிரி இல்ல டைட்டில் கார்டா வேற மாதிரி இருக்கீங்க இப்போ நீங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கீங்கன்னு எஸ் நான் ஒத்துக்கிறேன் நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் அதுக்கு ரீசன் என்னன்னா

ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் ரிகவர் ஆகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண கூடாது நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சாப்பிடணும் சாப்பிட்ணுனா என்ன ஹெல்தி ஃபுட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸு ரைஸு சப்பாத்தி என்ன இருந்தாலும் நீங்க சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் பிளேட்லெட் தான் ரைஸ் ஆகும்னு சொன்னாங்க டெஃபினெட்லி நான் ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் அகேன் அந்த ஒர்க் அவுட் டயட் எல்லாம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு டூ டூ மந்த்ஸ் த்ரீ திரும்பி ஆயிடு பேக் ஆன் ட்ராக் டைட்டில் கார்டு மாதிரி ஆகிடுவேன் ஆயிடுவேன் சொல்லாத என்னன்னா பூமி இப்பவே வந்து சவால் விட்டுருவேன் இப்ப பாரு வருண் வந்து இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள ஏண்டா ஏண்டா சார் வருண் சார் வந்து ரெண்டு மாசத்துக்குள்ள டைட்டில் கார்டு மாதிரி ஆகும்னு நான் சவால் விடுறேன் இந்த சவாலுக்கு இந்த இந்த சவாலுக்கு வந்து நான் தோத்து போயிட்டேன்னா வருண வந்து நான் வந்து இது புஷ் அப் பண்ண வச்சிருவேன் ஓகே ஐயோ நான் இத ரொம்ப பண்ணுவேன் புஷ் அப் தானே 3 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் 100 புஷ் அப் 1 டே 100 புஷ் அப் வச்சிட்டு நான் பண்ணுவேன் இது என்னோட ஓபன் சவால் டன் सपोज நான் வின்னானா सपोज நீ வின்னானா நீ வந்து எனக்கு நிறைய gift வாங்கி கொடுப்ப என்னடா நீ இல்ல நீங்க நீங்க வருண் இது என்ன மாதிரி சவால் இது

சரி ஓகே நெக்ஸ்ட் இன்டர்வியூ பாறேன் நான் எப்படி மனசுக்குள்ள போய் அதுக்குள்ள இருந்து ஹார்ட் எல்லாம் வலிச்சு கீழே எடுத்து எப்படி எல்லாருக்கிட்டேயும் திறந்து காட்ட போறேன் பாரு நெக்ஸ்ட் இன்டர்வியூ நான் செம்மையா கலக்கப் போறேன் சரி இந்த இன்டர்வியூ நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நான் நல்லா பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் சொல்ல நல்லா இருந்துச்சுல்ல அப்படித்தான் சொல்லணும் வேற சரி நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூல சந்திப்போம் உண்மையே நல்லா இருந்துச்சு நல்லா எல்லாம் கேட்டாங்க அவரோட ஃபர்ஸ்ட் கொஷனே இட் வாஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் வேறு எல்லா இன்டர்வியூலும் நான் சொல்லலை பட் நான் அவருக்கு பண்ண இன்டர்வியூ தான் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு நான் பீச்சை பற்றி கேட்டேனே நீ எல்லாம் கேட்டேன் என்கிட்ட அதை பற்றியெல்லாம் லைஃப் பற்றியே கேட்டேனே பாய் ஃப்ரெண்ட் பற்றி கேட்டேன் சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம சந்திப்போம்